வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கை முதற்தர செய்தி வழங்குநர் நியூஸ் ட்ரஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாங்கள் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன், அருண் இரேஷ், அருள் ஆனந்தம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். மரண தண்டனைக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு. பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பம். காணிகளை பார்வையிட உயர்மட்ட அமெரிக்க தூதுக்குழு, யாழ் விஜயம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பில் சி வி விக்னேஸ்வரன் விசனம். மக்கள் நலன்களில் அக்கறை கொள்ளாது அரசுக்கு முண்டு கொடுக்கின்ற வேலையிலேயே குறியாக நின்றார். 50 ரூபாய் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் படிவேல் சுரேஷ் கருத்து. அவன்கார்ட் தலைவர் உட்பட வழக்குடன் தொடர்புடைய 8 பிரதிவாதிகளையும் உடனடியாக கைது செய்யுமாறு சட்டமா அதிபர் பணிப்புரை. தொடர்பான விரிவான செய்திகள். மரண தண்டனையை நிறைவேற்றுவதை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 30 தேதி வரை இடைநிறுத்தி உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களான புவனேக அலுவிகாரே, காமினி அமரசேகர மற்றும் பிரசன்ன ஜெயவர்தன ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மரண தண்டனையை நிறைவேற்றுவதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மரண தண்டனையை நிறைவேற்றுவதனூடாக கைதிகளின் அடிப்படை உரிமை மீறப்படுவதாக தெரிவித்து இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீண்டும் 29 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளன. மட்டக்களப்பு புதூர் பகுதியில் போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 5 சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் உத்தியோகத்தரிடமிருந்து திருடப்பட்ட கைத்துப்பாக்கி இன்று மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு புதூர் பகுதியில் அனுமதி பத்திரம் இன்றி பயணித்த இருவரை போக்குவரத்து போலீசார் தடுத்த போதிலும் கட்டளையை மீறி பயணித்தவர்கள் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகிய சம்பவம் நேற்று இடம்பெற்றது. இந்த சம்பவத்தை அடுத்து கிராம மக்கள் சிலரால் போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சுமார் 20 பேர் வரை கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளை அடுத்து 15 பேருக்கு போலீஸ் பிணை வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரிடமிருந்து திருடப்பட்ட கைத்துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்துள்ளனர். புத்தளத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பாலித பெர்னாண்டோ மற்றும் எவன்கார்ட் மெரிடைம் சர்வீஸ் நிறுவனத்தின் தலைவர் மேஜர் நிசாங்க சேனாதிபதி உள்ளிட்ட 8 பேரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சட்ட அதிபர் தபுல டி லிவேரா பதில் போலீஸ் அதிபருக்கு இன்று கட்டளையிட்டுள்ளார். எவன்கார்ட் மெரிடைம் சர்வீஸ் நிறுவனத்திற்கு மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையை முன்னெடுத்துச் செல்வதற்கு அனுமதி வழங்கியமை துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் கீழ் இழைக்கப்பட்ட குற்றம் என அறிவித்து இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற கொமோடோ விஸ்வஜித் நந்தன லியபெலனகே தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் முன்னாள் செயலாளரும் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் சிரேஷ்ட மேலதிக செயலாளருமான சமன் திசாநாயக்க, ஓய்வு பெற்ற விமானப்படை தளபதி வி பி பிரேமச்சந்திர, பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் தமயந்தி ஜெயரத்ன மற்றும் ரக்னலங்க நிறுவனத்தின் தலைவர் பெர்சி விக்டர் சமரவீர ஆகியோரையும் கைது செய்யுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிகள் கட்டளை சட்டத்தின் கீழ் காணப்படும் குற்றச்சாட்டுகள் தவிர சமன் திசாநாயக்க, வி பி பிரேமச்சந்திர மற்றும் நிசங்க சேனாதிபதி ஆகியோருக்கு எதிராக பொய்ச்சாட்சியம் வழங்கியமை மற்றும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை ஆகியன இலங்கை தண்டனை சட்ட கோவையின் பிரகாரம் குற்றங்கள் எனவும் சட்டமா அதிபர் கூறியுள்ளார்.
காலி நீதவான் நீதிமன்றில் முன்னெடுக்கப்படும் அவன்கார்ட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பான வழக்கு விசாரணையின் போது தாம் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்காக உத்தரவிடுமாறு பாலித பெர்னாண்டோ கருணரத்ன ஏகடோவல நிசங்க சேனாதிபதி நந்தன தியவலனகே சமன் திசாநாயக்க ஆகிய 5 பிரதிவாதிகள் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்துள்ளதாகவும் சட்டமா அதிபர் பதில் பொலிஸ்மா அதிபருக்கு அறிவித்துள்ளார். இந்த வழக்கை நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது குறித்த மனுக்கள் வலுவிழந்துள்ள நிலையில் அது குறித்த தீர்ப்பு வழங்குவதற்கான காலமும் நெருங்கியுள்ளதாகவும் எனினும் நிசங்க சேனாதிபதி மற்றும் நந்தன தியபலனகே ஆகிய சந்தேக நபர்கள் ரகசியமான முறையில் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பிலும் சட்டமா அதிபர் தபுலடி லிவேரா பதில் பொலிஸ்மா அதிபருக்கு அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. 3 கட்டங்களின் கீழ் பலாலி விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படவுள்ளதுடன் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க தலைமையில் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. இலங்கைக்கான இந்திய துணை தூதுவர் சங்கர் பாலச்சந்திரனும் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டிருந்தார். இந்திய உயர்ஸ்தானிகராலயத்துடனும் இந்திய அரசாங்கத்துடனும் கடந்த 6 மாதங்களாக பிரதமர் தலைமையில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. வாராந்தம் கூட்டங்களை நடத்தி இந்த அபிவிருத்தி திட்டத்தை ஆகஸ்ட் மாதத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டியதன் தேவையை அவர் எமக்கு தெளிவூட்டினார். இப்பகுதி மக்கள் பல மணித்தியாலங்களை வீணாக்கியே கட்நாயக்க விமான நிலையத்திற்கு செல்கின்றனர். இந்தியர்கள் எம்முடன் கலந்துரையாடியுள்ளனர். எம்மிடமுள்ள நிதிக்கு மேலதிகமாக முதற்கட்ட செயற்பாடுகளுக்காக இந்தியா எமக்கு நிதியுதவி வழங்கியுள்ளது. அண்மையில் விமான பிரிவின் செயலாளர் வருகை தந்திருந்தார். நிதியுதவியை அதிகரிக்க முடியுமா என்பது தொடர்பில் நான் அவருடன் கலந்துரையாடினேன். இந்த விமான நிலையத்தின் செயற்பாடுகளை ஆகஸ்ட் மாதம் அளவில் நிறைவு செய்ய நாம் எதிர்பார்த்துள்ளோம். கோயிலுக்கு மேற்கு பக்கமாக பரப்ப கிடந்த அந்த விஷயத்தில் மிகப்பெரிய இடத்தில் சீமெந்து தொழிற்சாலை ஒன்றை நிறுவுவதற்காக லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு கற்பாறைகள் ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அரசாங்கமும் நாங்கள் கிட்டத்தட்ட சீமெந்து தொழிற்சாலை நிலம் 330 ஏக்கரில் தொழில் மையத்தை கொண்ட தொழில்நுட்பத்துறை சார்ந்த தொழில்கள் ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவைக்கு அந்த பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கடற்படையினரும் எங்களுடைய இராணுவத்தினருக்கும் ஒரு தொகுதி நிலம் வேண்டும் என்று அதை அடையாளம் காட்டுமாறு அந்த அமைச்சரவை பத்திரத்தை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதனால் அமைச்சரவை பத்திரத்தை முன்வைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. காங்கேஸ் சுந்தரை துறைமுகம் இந்தியாவுடைய உதவியோடு மீண்டும் கட்டியெழுப்பப்படுகிறது. மீன்பிடி துறைமுகம் அது இன்றைக்கு முடிவுக்கு வருகின்றது. எங்களுடைய ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் தலைமையின் கீழ் இது இன்று ஆட்சியில் இருக்கின்றதென்றாலும் இன்னும் IDP முகாம்களில் எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் மனவர்த்தத்துடன் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் அந்த காலங்களிலே எங்களுடைய மக்கள் இங்கே வாழ்ந்த ஒரு பூமி, புண்ணிய பூமி. ஆனால் இன்றும் எங்களுடைய மக்கள் நான் நினைக்கின்றேன் ஏனைய இடங்களிலே வாழ்ந்து வருவதை நாங்கள் கண்ணால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்று இங்கே இருக்கின்ற மக்களுக்கு காணிகள் பற்றாக்குறைகளும் வீடுகள் பற்றாக்குறைகளும் இருக்கின்றன. இந்த நிலங்கள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் எங்களுடைய மக்களுடைய காணிகளை அவர்கள் எடுத்திருந்தால், சுவீகரித்திருந்தால் கட்டாயம் நட்டஈடு வழங்க வேண்டும். இதில் 300 மில்லியன் ரூபாவை உதவியாக வழங்குவதற்கு இந்தியா இணக்கம் தெரிவித்துள்ளது. அபிவிருத்தி பணிகள் நிறைவு பெற்றதன் பின்னர் பலாலி விமான நிலையத்திலிருந்து 1800 சதுர கிலோமீட்டர் வரையான ஆகாய மார்க்கத்தில் விமானங்கள் பயணிப்பதற்கான சந்தர்ப்பம் கிட்டும். இதேவேளை பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் இலங்கைக்கான இந்திய துணை தூதுவரின் பங்கேற்புடன் ஆரம்பிக்கப்படும் நிலையில் அங்கிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மைனிட்டி பிரதேச காணிகளை ஆராய்வதற்காக அமெரிக்க அரசாங்கத்தின் தூதுக்குழு ஒன்று இன்று வருகை தந்திருந்தது. அமெரிக்க செனட் சபையின் அதிகாரிகள் இருவர் யாழ்ப்பாண மைலிட்டி பகுதிக்கு சென்று காணிகளை ஆராய்ந்துள்ளனர். அமெரிக்க செனட் சபை அதிகாரி டேமியன் மர்ஃபி மற்றும் கொள்கை தொடர்பான அதிகாரி எல்டா கசேமி ஆகியோர் இவ்வாறு வருகை தந்துள்ளனர். தெள்ளிப்பளி பிரதேச செயலகத்தின் அதிகாரிகள் இருவரும் அங்கு பிரசன்னமாகியிருந்தனர். இந்த துறைமுகம் முற்றாக சேதமடைந்துள்ளது. அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் இந்த பகுதியை அபிவிருத்தி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டது. முதல்கட்டத்தின் கீழ் 400 மில்லியன் முதலீடு செய்யப்படுகிறது. மேலும் பல வசதிகளை வழங்குவதற்கும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இலங்கையில் 1/3 மீனவர்கள் மயிலிட்டியில் உள்ளனர். இவர்களின் வீடுகள் இராணுவத்தினரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தன. 2013 பின்னர் படையினரால் முற்றாக அழிக்கப்பட்டன. வழிபாட்டு தலங்கள் மற்றும் சனசமூக மண்டபங்களும் இதில் உள்ளடங்கும். அவர்கள் தற்போது மாளிகை ஒன்றை அமைத்துள்ளனர். இது சாதாரண மக்கள் வாழும் பகுதியாகும். இவை கைப்பற்றப்பட்டுள்ள காணிகள்.
இதனைத் தொடர்ந்து மேல்குடியேற்ற பிரதேசமான மயிலிட்டி வடக்கு முலவை கிராமத்தையும் அவர்கள் பார்வையிட்டனர். தீர்க்கப்படாத பாரிய நிலை ஒன்று காணப்படுகின்றமை நாம் புரிந்து கொண்டுள்ளோம். ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது தொடர்பில் நாம் அறிந்து கொண்டோம். இவ்வாறு கலந்துரையாடுவது குறைபாடுகளை புரிந்து கொள்ள வசதியாக உள்ளது. அமெரிக்க செனட் சபையை சேர்ந்த வெளிநாட்டு தொடர்புக்கான குழுவின் உறுப்பினர் திரு டேமியன் மூபி அவர்களும் அவர்களது அலுவலக உதவியாளர்கள் நான்கு பேரும் மயிலாடுதுறை துறைமுகத்தில் நடைபெறும் அபிவிருத்தி திட்ட வேலைகள் சம்பந்தமாக பொதுமக்களுடன் கடத்தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினர். அவர்களுடைய எதிர்கால தேவைகள் சம்பந்தமாகவும் விரிவாக கலந்துரையாடப்பட்டிருந்தது. மயிலாடுதுறை வடக்கு கிராம அலுவலர் பிரிவுக்கு சென்று மீளக்கூடிய அந்த மக்களை சந்தித்து அவர்களிடம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய தேவைகள், இப்போது அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், மூலக்குடியமர் சம்பந்தமான விடயங்கள் சம்பந்தமாகவும் வீடமைப்பு திட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் அவருடன் கலந்துரையாடி இங்கிருந்து சென்றிருந்தனர். நீங்கள் ஐக்கிய நாணய சபை, அமெரிக்க தூதுவர், பிரிட்டிஷ்காரர் அப்படி மாறி மாறி எல்லாம் மாறி எழிஞ்சு ஆனால் வந்து போது இலையோடைய எங்களுக்கு ஒன்று நடக்கையில் எங்களை இடத்தை விடுபடையில் மயிரிட்டி வடக்கு இப்போ விட்டது ரெண்டு வங்கு ஒரு வங்கி இருக்கு. பலாலி ஏயா போட்டு மயிரிட்டி வடக்கு அதை இன்றைக்கு அணுக முடியாமல் 30 வருஷமாக வெளியில் எங்களை துரத்தி போட்டுருக்கிறீர்கள். போன வருஷம் வந்தால் இதே கேள்வியை கேட்டுன்னு மறுமணி இல்லை. இந்த வரையும் உங்கள்ட்ட அதை தான் கேட்குறேன், இனியாவது எங்களை அந்த இடத்துல கொண்டே இருத்துவியலோ, இருத்த முடியுமோ? ஆனால் அதை சொல்லினோம் என்றால் நாங்கள் எல்லாத்தையும் அறியத்தான் வந்த நாங்கள். அவர்கள் வந்து எங்களிடம் கேட்டது வந்து முள் குடியேற்றம் சம்பந்தமாக என்ன நடக்குது, இந்த ஹாபர் சம்பந்தமாக என்ன நடக்குதுன்னு கேட்டார். கிட்டத்தட்ட 2500 ஏக்கர் நிலம் விடுபட வேண்டி இருக்குது. அதில் வந்து என்னுடைய வரைபடத்தின் மூலம் அவைக்கு விடுபடாத இடங்களை பற்றி எல்லாம் விளக்கமாக காட்டி சொல்லி அதாவது இராணுவம் தேவையற்று வெறுநிலமாக அதை வைத்து கொண்டிருக்குது. ஒரு ஒரு ஹோட்டலுக்காக 40 ஏக்கர் நிலத்தை வைத்து கொண்டிருக்குது. அப்படி ஏதோ வந்து எங்கள்கிட்ட எல்லாத்தையும் துளாவி வேண்டி கொண்டு போகிறது எல்லாது எங்களை கொண்டும் அவை செய்கிறதாவோ அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதாவோ. யாழ் மாவட்ட செயலகத்துக்கு கிடைத்த கடிதம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருந்த வகையில் அமெரிக்க குழுவினருக்கு காணிகளை ஆராய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தியதாக இது தொடர்பில் நாம் வினவிய போது தெல்லிப்பிள்ளை பிரதேச செயலாளர் எஸ் சிவஸ்ரீ கூறினார். அமெரிக்க குழுவினருக்கான வசதிகளை தாம் வழங்கியதாக யாழ் மேலதிக அரசாங்க அதிபர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் தலையீடு தொடர்பில் தற்போது அதிக அளவில் பேசப்படுகிறது. மில்லேனியம் சேலஞ்ச் கார்பரேஷன், எக்ஸா மற்றும் சோஃபா உடன்படிக்கைகளின் ஊடாக அமெரிக்க வலய செயற்பாடுகளுக்காக இலங்கையை ஈடுபடுத்த முயற்சிப்பதாக பிரதான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. திருகோணமலை கொழும்பு கிடையில் காணிகளை கையகப்படுத்தி பொருளாதார மார்க்கம் ஒன்றை உருவாக்கியுள்ள கடற்பகுதியில் அமெரிக்க யுத்த கப்பல்களுக்கு பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் செயற்பாட்டை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா முயற்சிப்பதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். எனினும் நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் எந்த செயற்பாட்டிற்கும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி, ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தற்போது வாக்குறுதி அளித்துள்ளனர். சோஃபா மற்றும் அமெரிக்க இராணுவத்தினரும் இங்கு வருகை தரும் வகையிலான உடன்படிக்கைகளை நாம் முழுமையாக எதிர்க்கிறேன். அமைச்சரவையிலும் நான் இதனை கூறியுள்ளேன். அமெரிக்க அரசாங்கம் மாத்திரமல்ல, எந்த ஒரு நாடும் நமது நாட்டுக்குள் பிரவேசித்து முகாம்களை அமைப்பதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தவும் பயனற்ற உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திடவும் இந்த அரசாங்கம் தயாரில்லை. அவாசிதாயக கிவிசம் அசங்கரன் மேராஜ கிசிசேத்ம சூதான நெஹே. நாட்டை தாரை மார்க்கும், நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு இணக்கப்பாட்டிற்கும் எந்த ஒரு உடன்படிக்கைக்கும் நாம் இணக்கம் தெரிவிக்கப் போவதில்லை. சட்டத்தரணி சங்கத்தினர் நேற்று என்னை சந்திக்க வருகை தந்திருந்தனர். சோஃபா உள்ளிட்ட ஏனைய உடன்படிக்கைகள் தொடர்பில் அவர்கள் தெளிவூட்டினார்கள். நாட்டில் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு வேறு சட்டங்களை சிறிது சிறிதாக செயற்படுத்துவதாகவும் காணி உரிமை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. அனைத்து அமைச்சர்களுக்குள்ளும் தற்போது வெளிநாட்டவர் ஒருவர் பிரவேசித்துள்ளார். முதன்முறையாக பாராளுமன்றத்துக்குள்ளும் வெளிநாடொன்றில் இருந்து சம்பளம் பெறும் அதிகாரி ஒருவர் வந்துள்ளார். இவ்வாறான அழுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் எதனையும் செய்யாதிருக்கப் போவதில்லை. நாட்டிற்குள் இவ்வாறான எதிர்ப்பொன்றும் விவாதம் ஒன்றும் ஏற்பட்டுள்ள நிலையில் யாழில் காணிகளை ஆராய்வதற்கு அமெரிக்காவின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவொன்றுக்கு அனுமதி வழங்கியது யார்? அமெரிக்கர்களின் நோக்கம் என்ன? பாதுகாப்பு உபாய மார்க்கங்கள் மற்றும் இயற்கை இருப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் இவை மிக முக்கியமான பிரதேசங்களாகும். கடந்த காலங்களில் இலங்கைக்கு தேவை காணப்பட்ட போது இவர்கள் எங்கிருந்தார்கள்? காணி உள்ளிட்ட ஏனைய விடயங்கள் தொடர்பில்
திடீரென ஏற்பட்டுள்ள ஆர்வத்திற்கான காரணம் என்ன? இலங்கை இறையாண்மை உள்ள நாடு என்பதை யாவரும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தாய்நாட்டின் சுதந்திரத்தை குறுகிய நோக்கங்களுக்காக தாரை வார்ப்பதற்கு அரசியல்வாதிகள் தயாராகின்ற போதிலும் நாட்டு மக்கள் இவற்றை கடுமையாக வெறுக்கின்றனர். அனைத்து நாடுகளுக்கும் உதவிகள் தேவை என்பது அனைவரும் ஏற்கும் விடயமாகும். எனினும் சுதந்திரம் மற்றும் இறையாண்மையை தாரை வார்த்து அவற்றை பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். தமது இலக்குகளை நோக்கி பயணிக்கும் வெளிநாடுகளுக்கு எதிராக எமது தலைவர்களுக்கு குரல் எழுப்ப முடியாதுள்ளமை கவலைக்குரிய விடயமாகும். அரசியல் ரீதியில் பல குழுக்களாக பிரிந்து போராடும் இந்த தருணத்தில் இவ்வாறான சர்வதேச சக்திகள் எமது நாட்டிற்குள் பிரவேசித்து எம்மை வலுவிழக்க செய்வதை தடுக்க முடியுமா? எமது தலைவர்களிடம் நாம் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். எமது நாட்டை விற்பனை செய்வதை நிறுத்துங்கள். எமது வளம், எமது காணியை வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்வதை நிறுத்துங்கள். எமது நாட்டை மேலும் வலுவிழக்க செய்யாதீர்கள். அரசியல் அழுத்தங்களுக்கு தலைவணங்கி நாட்டின் எதிர்காலத்தை பணயம் வைப்பதை தவிர்க்கவும். நாட்டின் தேவைகளை பாதுகாத்து இந்த பிரச்சனைகளை எதிர்நோக்க முடியாவிடில் நாட்டின் எதிர்கால சந்ததியின் பேரில் இப்போதேனும் வீட்டிற்கு செல்லுங்கள். இதேவேளை அமெரிக்க தலையீடு தொடர்பில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் மோகன் சமரநாயக்க கொழும்பில் நடைபெற்ற செயல் அமர்வு ஒன்றில் இவ்வாறான கருத்தை வெளியிட்டார். ஆய்வுகளின் பிரகாரம் 2040 சீனா அமெரிக்காவை பின்தள்ளிவிடும் என அமெரிக்க வங்கி ஒன்று குறிப்பிட்டுள்ளது. அதனால் ஐக்கிய அமெரிக்காவை முதன்மையாக கொண்டு பொருளாதார இணக்கத்தை முன்னெடுத்து செல்லவும் சீனாவை புறந்தள்ளி பிராந்திய வளையத்திற்குள் தமது ஆதிக்கத்தை ஏற்படுத்தவும் தேவைப்படும் ஒரு நிலப்பகுதியாக எமது நாட்டை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. 2015 ஜனவரி 8 மாற்றத்துக்கு பின் இந்த நாட்டின் ஆட்சியாளர்களாக மாறுவது ஐக்கிய தேசிய கட்சி. அதன் தலைவர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய அமெரிக்காவின் பொருளாதாரத்தை மண்டியிட்டு பெற்றுக் கொண்டார். அதில் எவ்வித மாற்றங்களும் இல்லை. அது எவ்விதமானது என்றால் ஈராக் ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்திய ஒரே ஒரு மூன்றாம் உலக தலைவராக அவர் இடம் பிடிக்கின்றார். அத்துடன் சீனாவுடன் பொருளாதார யுத்தம் மூண்டு இருக்கின்றது. எக்ஸா கைச்சாத்திடப்பட்டவுடன், சோபா கைச்சாத்திடப்பட்டவுடன், மிலேனியம் வேலை திட்டத்தை கொண்டு வந்தவுடன் அதன் விளைவு யுத்தத்தில் அகப்படும் பொருட்களில் ஒன்றாக இந்த சிறிய நாடு மாறும். அரச கர்ம மொழிகள் வாரத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று கொழும்பு இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றன. நிகழ்வை தொடர்ந்து அமைச்சர் மனு கணேசன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். நேற்று மாலை கொழும்பில் நடைபெற்ற ஒரு நிகழ்விலே என் அருகிலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். அவ்வழியில் தான் ஸ்ரீலங்கா தேசபக்ஷ கட்சியின் பிரமுகர் மஹிந்த அமரவீர அவர்கள் தெரிவித்த ஒரு செய்தி எனது காதுகள் கெட்டியிருந்தது. அதை கேட்டு கேட்டேன், நேரடியாக மஹிந்த ராஜபக்ஷவுடன் கேட்டேன், என்ன நீங்கள் உங்கள் கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒன்றாக செய்து விட்டதா என்று கேட்டேன். கூட்டணி அமைத்து விட்டார்களா கேட்டு, இல்லை இல்லை அப்படி இல்லை, அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை, பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தான் இருக்கின்றோம், நான் அறிய இல்லை என்று அவரே சொன்னார். அவ்வளவுதான். அதே நேரத்தில் அங்கே இருந்த எங்களது பிரதமர் சொன்னார். என்ன சொன்னார்? பிரதமருக்கு இடதுபுறம் நானும் வலதுபுறம் மைந்தவும் அமர்ந்திருந்தோம். அவர் சொன்னார், இல்லை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே ஒரு அணியினர் அவருடன் செல்லலாம், இன்னொரு அணி எங்களோட வரலாம், அவ்வளவுதான். அதை பற்றி அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்று சொன்னார். நான் அலட்டிக்கொள்ளவில்லை. தமிழ் மக்கள் கூட்டணியின் மக்கள் சந்திப்பு இன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நடைபெற்றது. தேர்தல் காலத்தில் நமது மக்களை ஏமாற்றுவதற்காக தயாரிக்கப்படுகின்ற போலி ஆவணங்கள் அல்லது போலி பேச்சுக்கள் என்று தெரிந்து கொண்டேன். நாம் எந்த கட்சி சார்ந்து தேர்தலில் நின்றோமோ அந்த கட்சி கூட மக்கள் நலன்களில் அக்கறை கொள்ளாது அரசுக்கு முண்டு கொடுக்கின்ற வேலையிலேயே குறியாக நின்றார்கள். பல கேள்விகளை கேட்டு அரசாங்கத்தை திணற வைக்க வேண்டிய பாராளுமன்ற அங்கத்தவர்கள் சுகபோக வாழ்க்கையிலேயே குறியாக இருந்தார்கள். எல்லா விதமாகவும் பேசி பார்த்தேன். அந்தந்த நேரத்துக்கு ஏதோ சாட்டு போக்குகளை கூறி என்னை சமாதானப்படுத்த பார்த்தார்களே, அல்லாது அவர்கள் மக்கள் பக்கம் திரும்புவதாக இல்லை. மிகுதி காலத்தில் வாழ்க்கை காலத்தை மக்கள் பணியில் ஈடுபடுத்தவே புதிய கட்சியை தொடங்கியுள்ளேன். 9 மாகாண முதலமைச்சர்களில் 8 பேருக்கு அரசாங்கம் வாகனம் வாங்க பெர்மிட் வழங்கியது, எனக்கு மட்டும் இதுவரையில் தரவில்லை. நானும் பல்லிழித்து வந்து பக்குவமாக கேட்க வேண்டும் என்று அரசாங்கத்தினர் நினைக்கின்றார்களோ, போராட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. வீதியில் மக்கள் இறங்கி போராடுகின்றார்கள், குரல் கொடுக்கின்றார்கள். அவர்களின் பிரச்சனை பற்றி எமது தலைமைத்துவங்கள் ஆராய வேண்டும், ஆனால் ஆராய்வதில்லை. அதற்கு மாறாக எந்த மக்கள் எமக்கு அரசியல் ஆசனங்களை பெற்று தந்தார்களோ அவர்களை
உதறி தள்ளிவிட்டு ஞாபகார்த்த தூபிகளுக்கு மலர் மாலை அணிவிப்பது மட்டும் அரசியல் என்று ஆகிவிட்டது என்று. அரசாங்கம் தரும் பணத்தை தாம் சொந்த பணம் போல் காட்டி எவ்வாறு அவர்கள் அரசியல் லாபம் பெறவும் முயற்சிக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இன்று கொழும்பு அரசியலில் இணைந்து ஆளுங்கட்சியின் ஒரு அங்கமாக மறைமுகமாக செயற்பட்டு எங்கள் மக்களுக்கு மக்களினுடைய எஞ்சியிருக்கின்ற உரிமைகளையும் உடைமைகளையும் உறுதிகளையும் படிப்படியாக அவர்களுக்கு தாரை வாக்குகின்ற செயற்பாடுகளில் மிக வேகமாக இறங்கி வருகின்றார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் தங்களுக்குரிய சலுகைகளை எல்லாம் பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். ஏகட்சி தலைவராக இருந்தவர் அப்பொழுது கொடுத்த வாகனங்கள் வீடுகளுக்கு மேலதிகமாக மேலும் மேலும் சலுகைகளை பெற்றுக் கொண்டு செல்வதை நீங்கள் ஊடகங்களினூடாக பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதே போலத்தான். அப்ப இப்படியாக அவர்கள் தங்களுடைய சலுகைகளை பெருக்கிக் கொண்டு போகிறார்கள் ஒழிய மக்களை மறந்து. இணைந்த வடக்கு கிழக்கின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தினார். கம்பரளியை வந்து மக்கள் மத்தியில் வரக்குள்ள மக்களுடைய சில ரோட்டுகள் போடப்படும், மக்களுடைய சில தேவைகள் பெறப்படும். இதெல்லாம் தேர்தல் லஞ்சமாகத்தான் பார்க்கப்பட வேண்டியது. எல்லாம் ஆட்சி முடிஞ்சு அதிகாரம் முடிஞ்சு தாங்கள் பெற வேண்டியதெல்லாம் அரசாங்கத்தில் பெற்றுவிட்டு கடைசியாக வந்து கம்பரளியன்றதுக்குள்ளார வந்து தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தியை செய்ய போகிறோம்ன்ற ஆறு மாதத்துக்குள்ளே செய்யவழிக்கிற ஆக்களுக்கு நாலரை வருடங்கள் இந்த கோமாவலியாக இருந்தவை அவைக்கு அப்போ அபிவிருத்தி தேவைன்ற அறிவே இருக்கே இல்லையா. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு 5 வருடங்களாக இந்த ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஆட்சியை பாதுகாத்து பராமரித்து அவர்களோடு மிக அந்யோன்யமாக அவர்கள் உறவாடி வந்தது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இப்பொழுது கடைசியாக தேர்தல் வரப்போகுது என்ற ஒரு நிலைமை வந்தவுடன் தங்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் சம்பந்தமே இருக்காத மாதிரி தாங்கள் ஏதோ தூரத்தில் இருந்து எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்டவர்கள் போல நாடகம் ஆடுவது மிக மோசமான அரசியலாகும். தேர்தலுக்காகத்தான் கம்பரளியை பயன்படுத்துகிறாள் என்பது வெளிப்படையாக தெரிந்த உண்மை. அதில் சில போல நல்ல உழைப்பும் கூட கிடைக்கக்கூடும். இந்த குத்த ஒப்பந்தக்காரர் இந்த கட்டட ஒப்பந்தக்காரரிடமிருந்து அல்லது வீதிகள் போடுபவரிடமிருந்து நல்ல உழைப்பும் கூட அவர்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆனபடினால இவர்கள் தமிழ் மக்களுக்கான உரிமைகளையும் பெற மாட்டார்கள், தமிழ் மக்களுக்கான அபிவிருத்தியையும் செய்யக்கூடியவர்கள் அல்ல. ரம்போடு ப்ளூம்ஃபீல்ட் தோட்ட மக்கள் தங்களுக்கான ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் என்பன இதுவரை வைப்பிலிடப்படவில்லை என தெரிவித்து இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். ப்ளூஃபீல்ட் தோட்ட தொழிற்சாலை முன்பாக இந்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ரெண்டரை மாத காலமாக நாங்கள் வீட்டில் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது 2.5 மாதமாக இருந்து ஒரு முடிவு காங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. என்ன காரணம் என்னென்னு கேட்டால் 1991 to 2019 வரைக்கும் எந்த விதமான கொடுப்பனையோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதுவரைக்கும் வந்து எங்களுக்கு பிரச்சனையை முடிச்சு கொடுத்தே இல்லை. அதனால் நான் தான் முதலாளின்னு வந்து முன்னுக்கு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. சும்மா ஒளிஞ்சிருக்கிறாங்க. இங்கே ஃபெக்டிவ்லுக்கு தான் வெளியே வந்து பேச மாட்டேங்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு இபிஎஃப் பிடிஎஃப் போட்டிருக்கோம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இபிஎஃப் பிடிஎஃப் போடாததுனால பென்ஷன் கொடுக்காமல் இருக்குது. வயசு போனவங்க தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒரு முதலாளி வராங்க. ஆனால் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முதலாளி வந்தால் எங்களுக்கு எந்த சலுகையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து அவங்கள்ட்ட ஆதாயத்தை தேடிக்கிட்டு முதலாளி மாதிரி மாறி மாறி போகிறாங்க. அவங்க ஒரு முதலாளிகிட்ட கேட்டால் இன்னொரு முதலாளி இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மக்களின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ப்ளூஃபீல்ட் தோட்ட உரிமையாளரிடம் நாம் வினவினோம். மே மாதம் 2ஆம் தேதி முதல் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எங்களுடைய தோட்டத்து தொழிலாளர்கள் எந்த விதமான ஒரு அறிவித்தலுமின்றி ஒரு தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொண்டனர். எனக்கும் கௌரவ ஆறுமுகம் தொண்டமான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு விடயத்தில் ஒரு அவர்களுடைய ஒரு வேண்டுகோளை என்னால் நிறைவேற்ற முடியாமல் போனது. அவர்கள் ஒரு வாகனத்தை என்னிடம் எடுத்து கேட்டார். அதை கொடுக்க முடியாத ஒரே காரணத்தினால் இதை மேற்கொள்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அத்தோடு இது ஒரு சட்டவிரோதமான ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை என்று அந்த லேபர் கமிஷனர் எங்களுக்கு கௌரவ ஆறுமுகம் தொண்டுமானவர்களையும் அவர்களுக்கும் அறிவித்துள்ளார், எங்களுக்கும் அறிவித்துள்ளார். இதில் எந்த விதமான அவர்களுடைய வேண்டுகோள் என்னவென்றால் நாங்கள் இபிஎஃப் இடிஎஃப் கட்டப்படவில்லை என்று.
ஆனால் கடந்த மாதம் வரைக்கும் அனைத்தையும் நாங்கள் செலுத்தித்தான் உள்ளோம். சூடுவெந்த புலவு கிராம மக்கள் தங்களின் பூர்வீக நிலங்களை மீள பெற்று தருமாறு கோரி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல வருடங்களாக தாம் விவசாயம் செய்து வரும் விவசாய நிலங்களை தற்போது வனவள திணைக்களத்தினர் கையகப்படுத்தியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். சுமார் 428 ஏக்கருக்கு மேல் வனவள திணைக்களத்தினர் கையகப்படுத்தியுள்ளதாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். இந்த காணி வந்து இது வந்து புரஸ்டுக்குரிய காணி இல்லை, இது அவங்களுக்குரிய எங்களுக்குரிய ஆவணங்கள், எல்லா ஆவணங்களும் இந்த காணிக்குரிய டாக்குமெண்ட்ஸ் இருக்கின்றது. யுத்த காரணமாக 30 வருஷம் இந்த நாட்டிலே யுத்தம் நடந்த காரணமாக ஒரு 10-15 வருஷம் அந்த மிதிப்படி இருந்த காரணத்தாக எங்கட காணிகளில் போய் துப்புர செய்யலாகவும் போக முடியாவிட்டது. சூடுவெந்த புலவு பழைய குடிமனை பள்ளிவாசல் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் சூடுவெந்த புலவு கிராம சேவகரிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். என்னால் பிரதேச செயலகத்தில் ஒப்படைக்கப்பட்டு அரசாங்க அதிபருக்கு அனுப்பப்பட்டு அதைவிட தகுந்த இது சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கும் அனுப்பப்பட்டு சரியான நடவடிக்கைக்கு உதவி செய்வோம் என்று இந்த மக்கள் மத்தியில் கூறிக்கொள்கின்றேன். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் இடம்பெறவிருந்த பாரிய நிதி மோசடி தொடர்பாக உரிய விசாரணை முறைமை பின்பற்றப்பட்டதா, அது தொடர்பான ஆய்வு அடுத்து. தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் விஜயத்துக்காக இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய 33 மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட நிதி கிடைக்காமை குறித்து ஒளிபரப்பு உரிமையை பெற்ற இந்தியாவின் சோனி பிக்சர்ஸ் நெட்வொர்க்ஸ் நிறுவனத்துக்கு இலங்கை கிரிக்கெட் செயலாளர் அனுப்பிய கடிதத்துக்கு கிடைத்த பதில் தொடர்பாக நேற்று நாம் தகவல் வெளியிட்டிருந்தோம். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிதிப்பிரிவு தலைவர் வழங்கிய உத்தரவுகளுக்கு அமைய குறித்த நிதியை தமது நிறுவனம் செலுத்தியுள்ளதாக பதில் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் எழுத்து மூல ஆவணங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளின் கையொப்பங்களுடனான பிரதிகள் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் அதன் பிரகாரம் பணம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இலங்கை கிரிக்கெட் நிறுவன செயற்பாட்டு பிரிவுக்கு சைபர் தாக்குதல் நடத்தப்படவில்லை என இலங்கை கிரிக்கெட் செயற்பாட்டு பிரிவின் சட்ட விசாரணை தரப்பு உறுதிப்படுத்தியது. இது தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட நிதிப்பிரிவு தலைவருக்கு அடுத்தபடியாக பொறுப்பு வகிக்கும் வைப்பிலிடும் நபர் இன்னும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். எவ்வாறாயினும் விசாரணை நிறைவடைந்து தீர்வு கிடைக்கும் வரை குற்றம் சாட்டப்படுவோர் பணியிலிருந்து இடைநிறுத்தப்படுவதே பொதுவான வழக்கமாகும். ஆனால் அவ்வாறான வழிமுறை பின்பற்றப்படாமல் குறித்த நபருக்கு 25,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கு இலங்கை கிரிக்கெட் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இவ்வாறான நிலைமையின் கீழ் ஒளிபரப்பு உரிமைக்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி தொடர்பாக விசாரணை நடவடிக்கைகள் உரிய முறையில் இடம்பெற்றதென எதிர்பார்க்க முடியுமா? ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் குறித்த அதிகாரி தொடர்பாக நாம் வினவிய போது அளிக்கப்பட்ட பதில் இது. ஆம், அவர் பணிபுரிந்துள்ளார், அவர் இங்கு பணிபுரிந்துள்ளார், முன்னாள் தலைவரிடம் வேலை செய்துள்ளார். எனினும் அவரை நாம் தொழிலுக்கு அமர்த்த முன்னர் முறையான நேர்முக பரீட்சைக்கு அமைவாகவே வந்துள்ளார். நாம் அவரை பொறுப்பேற்கும் போது அங்கிருந்து தாம் விலகிவிட்டதாக அவர் எம்மிடம் கூறினார்.